அடியாறு விரும்பி தொழும் அடியீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி சொன்ன எல்லாம் விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றோ அபிராமி சமயம் அபிராமி அபிராமி சமயம் நன்றி கிருஷ்ணா தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் விரும்பி கேட்டு வரும் அபிராமி அந்தாதி தொடரில் இன்று உங்கள் சிந்தனைக்கு வருகின்ற பாசுரம் விரும்பி தொழும் எனத் தொடங்கும் பாசுரமாகும். அப்பாசுரத்தை முழுமையாக காணலாம். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவரென்றால் அபிராமி சமயம் நன்றி என்பதாகும். அபிராமி எப்படிப்பட்டவள் என்று கேட்டால் எல்லாராலும் தொழப்படுபவள். அப்படி தொழுகின்றவர்கள் அத்தனை பேரும் விரும்பி தொழுகின்றார்களா என்று கேட்டால் இல்லை. சில பேர் சிலவற்றை பெறுவதற்காக தொழுகிறார்கள். மாணவன் தேர்வு எழுதப் போகிறான், எல்லா மாணவர்களும் தேர்வு எழுதுகிறார்கள், அவர்கள் விரும்பியா எழுதுகிறார்கள். சில பேர் தேர்ச்சி அடைய வேண்டுமே, அடுத்த வகுப்பிற்கு போக வேண்டுமே என்று எழுதுகிறார்கள். சில பேர் கற்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக எழுதுகிறார்கள். அதே போல விரும்பி தொழும் அடியார், தொழாவிட்டால் தண்டிப்பார்களோ, தேர்வு எழுதாவிட்டால் நம்மை ஃபெயிலாக்கி விடுவார்களோ என்று சிந்திப்பதைப் போல, தொழாவிட்டால் அம்பிகை அருள் புரியாமல் போய்விட்டால், தண்டித்து விட்டால் என்ன செய்வது என்று தொழுகிறார்கள். அதனால் அபிராமி பட்டர் சொன்னார், அம்பிகையே நீ யாருக்கு பரிபூர்ணமான அருளை தருவாய் தெரியுமா? விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி. எப்படி தொழ வேண்டும்? அப்படி கும்பிடுகின்ற பொழுது கண்கள்லேருந்து தாரை தாரையாக தண்ணீர் கொட்ட வேண்டும். அதை அப்பரடிகள் சொல்லுவார், விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டிவோல்வர் கடவுர் வீரட்டனாரே என்பார். கடவுரிலே, திருக்கடவுரிலே இருக்கின்ற வீரட்டனார் எப்படி அருள் புரிவார் என்று கேட்டால், விரும்பி நல்விளக்கு தூபம் இடவல்லார்.
அங்கே போய் விளக்கு ஏற்றுகின்ற பொழுது அதை விரும்பி ஏற்ற வேண்டும். சாம்பிராணி புகை போடுகின்ற பொழுது, கற்பூரம் ஏற்றுகின்ற பொழுது விருப்பத்தோடு செய்ய வேண்டும். விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போழ்வார். அங்கே திருக்கடையூரில் இருக்கின்றவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவருடைய கரும்பு இருந்தால் அதிலேருந்து காய்ச்சினால் அந்த வெள்ளைக்கட்டி கிடைச்சிரும், நிச்சயமாக கிடைச்சிரும். அது மாதிரி வெளிப்படுவாராம். கரும்பு இருந்தால் எப்படி கரும்பு கட்டி கிடைக்குமோ அதுபோன்று விரும்பி தொழுதால் இந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்றார். கரும்பினால் கட்டி போல்வர் கடவுர் வீரற்ற நாரே என்றார். இன்னும் எப்படி தொழ வேண்டும் என்றால், விழிநீர் மல்கி அபிராமி பட்டர் சொன்னார், நீ கும்பிடுகின்ற பொழுது உன் உள்ளம் உருகி உருகி அந்த கண்ணீர் உன் கண்கள் வழியாக வர வேண்டும். திருவள்ளுவர் சொல்லல, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும் என்றார். நீ அன்புடையவன் என்பதை எது காட்டும்? உனி அன்புடையவனை பார்க்கின்ற பொழுது உன் கண்களின் ஓரத்திலே ரெண்டு இன்பக்கண்ணீர் வந்தால் நீ அன்புடையவன் என்று பொருள். அதையே இங்கு சொல்கிறார் அபிராமி பட்டர். அம்பியை வணங்குகின்ற பொழுது விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி, இந்த பாசுரமே ஒரு மெய்ப்பாட்டு, மெய்ப்பாடு என்ற ஒரு நடிப்பு சுவையுள்ள ஒரு பாசுரம் என்று சொல்லலாம். விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி, புலகம் அடைதுன்னு தெரியுங்களா, அந்த ரோமக்கால்கள் எல்லாம் செல்லிட்டு நிறுத்தல், உன்னை பார்த்தன்ன புலகாங்கிதம் அடைஞ்சிட்டேன்னாலும் சொல்லாமல, அந்த இன்பத்திற்கு எல்லையே இல்லை, மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது மெய்ப்புலகம் அரும்பி ரோமக்கால்கள் எல்லாம் சில்லிட்டு நிற்க வேண்டும், அரும்பி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி, அப்படியே என்ன ஆக வேண்டும் என்று கேட்டால் அப்படியே ஆனந்தத்தினுடைய முழு வடிவம் ஆகிவிட வேண்டும். ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து, பக்தி வேலை செய்யப்படுகின்ற பொழுது அங்கே அறிவு வேலை செய்யக்கூடாது, அறிவு வேலை செய்யக்கூடாது. இவ்வளவு நேரம் கண்ணீர் விட்டு நின்றால், நாம் தண்ணீரிலே நின்றால் நாளுக்கு உடம்புக்கு ஒத்து வராதோ என்று எண்ணக்கூடாது. அறிவிழந்து நீ பக்தி செய்கின்ற பொழுது தன்னையே அப்படி அம்பிகளத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும், மற்றவற்றை சிந்திக்கக்கூடாது. அறிவு இழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி, இது எப்படின்னு திருவாசகம் சொல்லும். அந்த மெய்ப்பாடு பாவம்னு சொல்வார்கள். அந்த பாவம் என்று சொன்னால் நம்ம உடம்பில் பரதநாட்டியம் ஆடுகின்ற பொழுது எத்தனை பாவங்கள் உடலிலே, அந்த ஆடுகின்ற பெண்ணினுடைய உடம்பிலே எத்தனை பாவங்கள் தோன்றுகின்றன, அதைப்போல பக்தி செய்பவனுக்கும் அந்த பாவங்களை சொல்கிறார் அபிராமி பட்டர். அதை திருவாசகம் சொல்லும், மெய்தான் அரும்பி, உடம்பில் அப்படியே வேர்வை தொழில் வேர்த்து கொட்டணுமா, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உடனே உடம்பு அப்படி தடதடன்னு ஆடுமா, பக்தி வந்துட்டா. உன் விரையார் கடற்கு உன்னுடைய மனம் பொருந்திய திருவடிக்கு என் கைதான் தலை வைத்து, எம்பெருமானுடைய திருவடியிலே அப்படி கையை வச்சு தலையை வச்சுணுமா, என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து, அப்படி வணங்குகின்ற பொழுது அபிராமி பட்டர் சொன்னார் அல்லவா, அறிவு இழந்து என்பதை மணிவாசகர் சொல்லுகிறார், பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி கைதான் நெகிழவிடையே உடையா என்றார். அவன் திருவடியை பற்றிய அந்த கை இருக்க, அது பத்து பேர் சேர்ந்தாலும் அதை எடுத்து விடக்கூடாது, அதை எடுத்து விட முடியாத அளவுக்கு பற்றி இருக்க வேண்டும், கைதான் நெகிழவிடையே நின்று. அதை இவர் சொல்லுவார் தாய்மானவர். இதே திருவாசகத்திலே மணிவாசகர் சொல்லியதைப் போன்று அபிராமி பட்டர் சொன்னதையே எல்லோரும் வழிமொழிந்து சொல்கிறார்கள். மாணிக்க வாசகர் சொன்னார், இப்பொழுது தாய்மானவர் சொல்வதை பார்க்கும், எப்படி வணங்க வேண்டும், அங்கை கொடு மலர் தூவி, அப்படி அங்கை கொடு உள்ளங்கையில் மலர் தூவி, அங்கமது புலகிப்ப உடம்பெல்லாம் அப்படியே புலகாங்கிதம் அடையணுமா, மயிர்கால்கள் சில்லிட்டு நிற்கணுமா, அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக ஆறாத முத்தியினது ஆவேச ஆசை கடலில் மூழ்கி, அந்த ஆவேசப்பட்டு அந்த பக்தியாகிய கடலிலே போய் சாகரத்திலே மூழ்கினுமா, கடலில் மூழ்கி சங்கரா சுயம்புவே எனவும் மொழி தழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறி, மொழி தழுதழுத்திட
ஆற்றொழுக்காக சொற்கள் வரக்கூடாது. அவர் சொற்கள் நான் தடுமாறணும், நான் குழறணும். அப்படி அது அபிராமிப்பட்டதும் சொல்லுவார், மொழி தடுமாறி என்றார். தொடர்ச்சியாக பேச்சு வரக்கூடாது. பக்தியிலே உரிய இருக்கின்ற பொழுது அந்த பேச்சு வராது, தடுமாறி எப்படி சுரும்பிற்கழித்து என்றார். இதை கம்பரும் சொன்னார் சரஸ்வதி அந்தாதியிலே, தொழுவார் பக்தி செய்வர் என்ன செய்வார்களாம், தொழுவார் பலம் வருவார், தம் தொழில் மறந்து விழுவார், அருமறை மெய் தெளிவார், இன்ப மெய் புலகித்து அழுவார், இன்னம் கண்கள் நீர்மழ்குவார், என் கண் ஆவதென்னே வழுவாத செஞ்சொல் கலை மங்கைவால் அன்பு வைத்தவரே. வழுவாத செஞ்சொல் கலை மங்கைவால் அன்பு வைத்தவர் என்ன ஆவார்கள், தொழுவார்கள் வலம் வருவார்கள் விழுவார்கள் கண்களில் நீர் பொங்கும் நீர்மழ்குவார்கள். இப்படி அம்பியை கண்டால் இத்தனையும் அடைவார்கள் என்று மாணிக்க வாசகர் சொன்னதை, தாய்மானவர் சொன்னதை கம்பரும் வழிமொழிந்து சொல்கிறார். அந்த மெய்ப்புலகம் என்றால் அந்த உரோமக்காரர்கள் சில்லிட்டு நிறுத்தல், மயிர்க்குச்சரிதல் என்று சொல்வார்கள். அப்படி பக்தி பரவசப்பட்டு நிற்கின்ற பொழுதே இந்த பாவங்கள் எல்லாம் மெய்ப்பாடுகள் எல்லாம் உடலிலே தோன்றும். இதை தாய்மானவர், பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பளை உண்டாகும், உறாதவரே கல் நெஞ்சம் உடையவார் என்றார். இவர் எதிர்மறை பொருளில் சொன்னார். மாணிக்க வாசகரும் அபிராமிப்பட்டவரும் தாய்மானவரும் கம்பரும் உடன்பாட்டிலே சொன்னதை இங்கு தாய்மானவர் எப்படி என்று கேட்டால் எதிர்மறையிலே சொல்கிறார். எது மாதிரி, கண்ணீர் விட்டு கதறுகிறான்ல அவனுக்கு தான் ஏன் பக்தி இருக்குது, இல்லாதவன் கல் நெஞ்சன்ட்டார். பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பளை உண்டாகும், உறாதவரே கல் நெஞ்சம் உடையவராவார் என்றார். அறிவு இழந்து சுரும்பிற்கழித்து என்றார். சுரும்புனா வண்டுன்னு அர்த்தம். ரொம்ப மூன்று பெயர்கள் உண்டு, ஒன்று தேனி, வண்டு, சுரும்பு, மூன்று மூன்று ஒரே பொருளை குறித்த மூன்று சொற்கள். சுரும்பிற்கழித்து பக்தி உடையவர் என்ன ஆகணும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும், வண்டு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும், தேனி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். எதுபோல் என்று கேட்டால் தேனீக்கள் என்ன செய்யும், அப்படி மலரை பார்த்துட்டுனா உடனே போய் தேனை குடிக்காது, அந்த மலரை சுற்றி 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 வட்டமிடும். அப்படி சுற்றி சுற்றி வட்டமிட்டு அதற்கு போய் மலரில் உட்காரும். அப்புறம் தேனை உறிஞ்சுகின்ற பொழுது அந்த தேனியிலே மூழ்கி அந்த மலருக்குள்ளே போயிடும். காலையில் போய் அந்த மலருக்குள்ளே போனது தேனை குடித்து கொண்டே அப்படி மயங்கி இருக்கும். மயங்கி இருக்கின்ற பொழுது மாலை வந்துவிடும். மாலை வந்துவிடும் என்றால் அப்படி மாலை வந்த உடனே தாமரை குவிந்துவிடும். அப்போ என்ன செய்யும், இரவு முழுவதுமே அந்த வண்டு அந்த தாமரை மொட்டுக்குள்ளே இருக்கும், தேனை குடித்த மயக்கத்திலே இருக்கு. மறுநாள் பொழுது விடிந்தவுடன் தான் இந்த வண்டு புறப்படும். அப்படி பக்தி உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒரு மலருக்குள் மூழ்கிய வண்டை போல, ஒரு தேனீயைப் போல அப்படியே பரவசப்பட்டு வட்டமிட்டு சுற்றி சுற்றி வந்து அந்த மலருக்குள்ளே போய் உள்ளேயே பக்தியிலே மூழ்கிவிட வேண்டும். அதற்கு பிறகு அந்த நிலையிலிருந்து தெளிகின்ற பொழுது அவர்கள் வெளியிலே வரலாம் என்றார். அதனால் சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி எப்படி எழ வேண்டும் என்று கேட்டால், தூக்கத்திலிருந்து எழுந்தவன் எப்படி எழுறான், புதிதாக எழுது மாதிரி அப்படி பக்தி வெள்ளத்திலே மூழ்கியவர்கள் திடீரென்று எழுகின்ற பொழுது தூக்கத்திலிருந்து எழுகின்றவர்களைப் போல எழ வேண்டுமெல்லாம். சொன்னவெல்லாம் தரும் பித்தர் என்றார். இவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அப்படி அதீதமான பக்தி அம்பிகிடத்தில் வைத்தவர்கள் அவர்களுக்குள்ள சொற்கள் தொடர்ந்து வராது. அவர்கள் பார்ப்பது ஒன்றாக இருக்கும், பேசுவது ஒன்றாக இருக்கும். இந்த நிலையை அடைந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய உதடுகள் துடிக்கும், வார்த்தைகள் வராது. வார்த்தைகள் வரும், ஆனால் பார்க்கின்ற காட்சியோடு பொருத்த முடியதாக இருக்காது. என சொன்னவெல்லாம் தரும் பித்தர், அவர்கள் பித்தர்களைப் போலவே இருப்பார்கள். இதுதாண்டா அபிராமி மேலே வைத்த பக்தியினுடைய இயல்பு என்றார். அபிராமி சமயம், அபிராமி சமயம் நன்றி. அபிராமிப்பட்டர் சொன்னார், அம்பிகையே உன்னை என்ன இந்த பக்தி என்னென்ன பாடுபடுத்திருக்கு தெரியுமா, கண்கள்லேருந்து கண்ணீரை கொட்ட செய்திருக்கு, ரோமக்கால்கள் சில்லிட்டு நிற்கிறது, மொழிகளெல்லாம் தடுமாறுது, வண்டு தேனி மாதிரி உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் என்று சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஏதாவது ஒன்றிலே உனக்கு ஒரு பித்தம் ஒரு பைத்தியம் இருக்க வேண்டுமென்றால் அது கடவுள் மேலே அந்த பைத்தியத்தை பித்தத்தை வை என்றார்.
இப்படி இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் சத்திய சங்கல்பர்கள் என்ற பெயர். அபிராமியினுடைய நெறி சாக்த நெறி. எனவே இந்த சாக்த நெறி தான் அபிராமி சொன்ன சமயமாகும். இந்த பாசுரத்தால் தெரிய வருகின்ற செய்தி என்ன என்று கேட்டால், அம்பிகையை தொழுது அம்பிகையை நினைத்து அனுதினமும் தொழுகின்றவர்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டாகும் என்பதாகும்.